நெல் ஜெயராமன் புற்றுநோயால் காலமானார். அது என்ன பாரம்பரிய நெல் திருவிழா? இதனை ஏன் நெல் ஜெயராமன் ஆண்டுதோறும் நடத்தினார்? 2003 நம்மாழ்வார் ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டார். அந்த நடைப்பயணத்தில் ஜெயராமனும் கலந்து கொண்டார். அப்போது சில விவசாயிகள் நம்மாழ்வாரை சந்திக்க வந்தனர். கையில் 7 பாரம்பரிய நெல் விதைகளை வைத்திருந்தனர். இதை நம்மாழ்வாரிடம் கொடுத்து, இதை நீங்கள் தான் ஐயா மீட்டு தரணும்னு சொன்னார்கள். அந்த நெல் விதைகளை வாங்கிய நம்மாழ்வார் பக்கத்தில் இருந்த ஜெயராமனிடம் ஒப்படைத்தார். கூடவே விவசாயிகளிடம் அந்த நெல் விதைகளை பரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளும்படியும் கேட்டுக்கொண்டார். அப்போதுதான் நெல்லை மீட்டெடுக்கும் பயணம் ஆரம்பமானது. அந்த 7 வகை விதை நெல்லை வாங்கிக் கொண்ட ஜெயராமன் முதல் கட்டமாக அதை வைத்து 2004-05 வருடம் விவசாயம் செய்தார். விளைச்சல் பலன் தந்தது. உடனே கூடுதலான விதை நெல்லை மறு உற்பத்தி செய்தார். சந்தோஷம் பீரிட்டது. இந்த விதை நெல்லை விதைத்தால் இவ்வளவு விளைச்சல் என்பதை கண்முன்னாலேயே பார்த்தார் ஜெயராமன். அந்த திருவிழாவில் கலந்து கொள்ளும் விவசாயிகளுக்கு 2 கிலோ விதை நெல் கொடுக்கப்படும். அதை அவர்கள் வாங்கிக் கொண்டு தங்கள் வயல்களில் விளைவித்து அவற்றை பரவு செய்ய வேண்டும். அதற்கு முறையான இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும். பிறகு அடுத்த வருஷம் இதே திருவிழாவிற்கு வரும்போது விளைந்த நெல்லிலிருந்து 4 கிலோ விதை நெல்லை திருப்பி ஜெயராமிடமே தர வேண்டும். இதுதான் உறுதிமொழி.